எப்படியும் அவளை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் லவ் பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. வணக்கம் நண்பா நண்பி. ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி நண்பா நம்பி ஓகேங்களா? ஆலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா நம்பி. நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறேன், சாரி வீடியோவில் யூஸ் பண்ண போகிற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் ப்ரெசென்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். நீ போய் இம்போர்ட் பண்ணிக்கங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, போய் பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் ஓகேங்களா? இப்போ வந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்டில் தான் வந்துருக்கும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரில அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஸோ போய் பாருங்கள் ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைலாகவும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்துருக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி கொடுத்த பிசெட்டிங்கில் இல்லை அப்படின்னா எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்கும், இல்லைனா தனியாகவே லிங்க்கில் கொடுக்குறேன், நீ எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்புக்குடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் நிறையா வந்து கொடுத்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீ வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸோ அந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட் லிங்க் தரேன், இல்லைனா நேற்று நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நண்பி ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நண்பன் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 8.24 அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் செகண்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், மீடியா ஆப்ஷன் இருக்குது அதில் போங்க. அதில் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். ஸோ மூணு புள்ளி இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பீட் மார்க்கில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதோட கட் ஆயிரும் ஓகே, கட் ஆயிடுச்சுல. ஸோ இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், மீடியா ஆப்ஷனில் போங்க, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மூணு பிள்ளையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்ப்ரஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அம்புக்குரிய கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பீட் மார்க் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட வந்து கட் ஆயிரும். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபோட்டோவை நான் வந்து ஆட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன் நம்ம அன்பி ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க இந்த ஃபோட்டோ வந்து இதோட வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே சாங்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த முகத்தை வந்து கிளிக் பண்ணினா உங்களோட வந்து கட் ஆயிரும் ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேக் வந்துடுங்க, பேக் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, இதையும் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. இதில் உள்ளே போங்க, உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மூணு த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அப்படி பேக் வந்துடுங்க ஓகே. பேக் வந்துட்டு பீட் மார்க்கில் போங்க. போயிட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பீட் மார்க் தான் வந்துடும். ஸோ ஃபோட்டோவுக்கு தான் வந்துடும். அந்த ஃபோட்டோவுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் போங்க, த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து உள்ள ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கங்க ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணல, இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணிட்டேன், இந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். எஃபெக்டில் போய்ட்டு த்ரீ டாட்டை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க
ஓகே. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஃபோட்டோஸ் மற்ற ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்துடுங்க, பேக் வந்துட்டு சேக்கே போயிட்டு போங்க. மறுபடியும் இப்போ ரெண்டாவது இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் கொடுங்க. ஸோ பேக் வாங்க. இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்டில் போங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள ஃபோட்டோஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே நண்பன் நம்பி, அவ்வளோதான் நண்பன் நம்பி. இந்த வீடியோ பிடிச்சி மறக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேரும். தேங்க்யூ.